ஹாய், குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். ஹர்ஷா இப்போ முல்லை தோட்டத்துக்கு போயிருக்கா. நாமளும் போய் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ டைம் 7 ஆயிடுச்சுங்க. ஹர்ஷா எப்பவுமே 6 o'clockல எழுந்துருவா தோட்டத்தில். ரெஃப்ரெஷ் ஆகி 6:15 கிளம்பிட்டா. ஹர்ஷா எப்பவுமே தோட்டத்துக்கு வந்தா நேரத்துல எழுந்து பூ எடுக்கிற பக்கம் போயிடுவா. நான் சின்ன சின்ன வேலைலாம் முடிச்சுட்டு போக 7 o'clock ஆயிடுச்சு. மாமாங்க மார்னிங் 3 o'clock எழுந்துருவார். 3 o'clockலேருந்தே பூ எடுக்க ஆரம்பிச்சிடுவார். அத்தை 6 o'clock வந்து பின்னாடி ஜாயின் பண்ணிக்குவாங்க. அவங்களும் 6 o'clockலேருந்து பூ எடுப்பாங்க. நான் இப்போ வரக்கு 7 ஆனதுனால ஒரு 1/4 பார்ட் பூவெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. ஹர்ஷாக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு விட்ட பூவெல்லாம் பிரிஞ்சிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பறிச்சு அதெல்லாம் சேர்த்திட்டு விளையாடுவா. அத்தை மாமாங்கிட்ட ஏதாவது வாய் கொடுத்துட்டு ஏதாவது விளையாண்டுட்டே அவ திருப்பி வீட்டுக்கு வரக்கு 8 o'clock பண்ணிடுவா. மாமாங்க பார்த்தீங்கன்னா 3 o'clockலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடுவாரு. அவரோட ஒர்க்கெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது. செம சுறுசுறுப்பாக இருப்பார். காலையில் 3 o'clock ஆரம்பித்தா ஈவினிங் 7 o'clock வரைக்கும் தோட்டத்திலே தான் வேலை செய்வார். நாங்கள் தோட்டத்தில் எந்த ஆளும் வச்சுக்கிறது இல்லை வேலை செய்யறதுக்கு. எல்லா வேலையும் மாமாங்களே தான் செய்வாங்க. பூ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரே தான் எடுப்பார். அத்தையாங்க சும்மா ஹெல்ப் பண்ண தான் வருவாங்க கொஞ்ச நேரம். மற்றபடி ஃபுல்லாக அவரே தான் எடுப்பார். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளார் எல்லாம் அவரே தான் செய்வார். எந்த ஆளையுமே வச்சுக்க மாட்டார். நான் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் நான் பார்த்ததே இல்லை. ஃபுல் டைம் தோட்டத்துலேயே தான் இருப்பார். எல்லாம் எல்லா பூவும் சீக்கிரம் எடுத்து முடிச்சிடுவாங்க. சரி, நான் அப்படியே போய் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கலான்னு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அவங்கெல்லாம் இன்னும் பூ எடுத்துட்டு இருந்தாங்க. அத்தை வந்தோடனே காலையில் டிஃபன் செய்கிறதுக்காக தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் தேங்காய் பூ இருந்தது. சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இதை காமிச்சிருக்கேன். இந்த தேங்காய் பூவை நாங்கள்லாம் சாப்பிடுவோம். இது ஹர்ஷாவுமே சாப்பிடுவான்.